புதுக்கோட்டை மாவட்டம் பனம்பட்டி ஊராட்சி மருதாந்தலை கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றார்கள். இந்த பள்ளியை சுற்றி சுமார் 8க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இருந்து படிக்க வரும் மாணவ மாணவிகள் காலை 9 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் அரசு பேருந்தில் இந்த பள்ளிக்கு வந்து சென்றனர். தற்போது சரியான நேரத்திற்கு அரசு பேருந்து இப்பகுதியில் வராமல் காலை 11 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் இப்பகுதியில் வருவதால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வருவதற்காக மிகவும் சிரமத்திற்கு ஆளாகப்பட்டு வருவதால் பகுதியில் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்தில் உள்ளனர் என்று அப்பகுதி மக்கள் நம்மிடம் கூறினார்கள். புதுகை கங்கா செய்திக்காக செய்தியாளர் பழனியப்பன். கூத்தின்பட்டி இரும்பாளி இங்கே இருந்து பிள்ளைங்க மேல்சாலை வரையும் இங்கிருந்து இங்கே எங்கள் ஊருக்கு ஸ்கூலுக்கு படிக்க வருதுங்க. எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்கம்மா அந்த ஊரில்? 400 குழந்தைங்க படிக்கிறாங்க. 400 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 400 குழந்தைங்க படிக்கிறாங்க. எல்லாம் பெரிய பிள்ளைங்க தான். 12வது வரைக்கும் இருக்காங்க ஊரில். 12வது பிள்ளைய, 10வது பிள்ளைய, 11வது பிள்ளைங்க. இதுக்கு முன்னாடி பஸ் சரியான நேரத்துக்கு வந்துச்சாங்க ஊருக்கு சார். மினி பஸ் வந்துச்சு, டவுன் பஸ்ஸும் வந்துச்சு, கரெக்டான டயத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு டயத்து பஸ் வருது, ஆனால் டயத்துக்கு வரல. மினி பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ் வருது, ஏன்னா 1 மணிக்கு வருது. மழை காலத்துல ரொம்ப சிக்கல். ஏன்னா மழை பெஞ்சிச்சுனா பிள்ளைய வர்றது போறது ரொம்ப கஷ்டம். அதனால தலைவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் மருதாந்தலை பஞ்சாயத்துல இருந்து நாங்க கேட்டுக்கொள்ளோம். மருதாந்தலை கிராமம், பிள்ளைங்கள் 12வது வரையும் படிக்கிறதுக்கு இங்கே ஹை ஸ்கூல் இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆனால் வசதி, எந்த வசதியும் இல்லை. பிள்ளைங்க வர முடியலை, பிள்ளைங்க போக முடியலை. 5-6 கிலோமீட்டர்லேருந்து பிள்ளைங்க வருதுங்க. ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைங்கள்லாம் வருதுங்க. அதுங்கெல்லாம் பயப்படுதுங்க வர. காலங்கள் சரியில்லைன்னு சொல்லி பயமாக இருக்குது. பஸ் வசதி 12 மணிக்கு ஒரு பஸ் வருது, 3 மணிக்கு ஒரு பஸ் வருது. இது சம்பந்தமா யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமா? அது அதிகாரத்துக்கு புகார் கொடுத்துருக்கீங்களா? தெரிஞ்சதுல வந்து நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம். வாத்தியாருங்களும் சொல்லியிருக்காங்க, டீச்சர்களும் சொல்லியிருக்காங்க, தலைவர், ஒன்றிய செயலாளர் எல்லார்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்கம்மா. அதனால பஸ் வசதியே இல்லை. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி யாருமே இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சரிங்கம்மா. முதல்ல சார், பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வசதியே இங்கே கிடையாது. பிள்ளைங்க தவிக்குதுங்க. வீட்டில் இருந்து ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வருதுங்க. அதை பொழுதுக்கும் வச்சு குடிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சாப்பிடுதுங்க, அதுக்கு தண்ணி குடிக்க தடுமாறுதுங்க. இதை வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கலெக்டர் அம்மா எங்களுக்கு இது கூடுமான வர நல்ல வசதியை பண்ணி கொடுக்கணும். நாங்கள் தாழ்மையுடைய கேட்டுக்கொள்கிறோம். மேலேயே நீங்கள் நடவடிக்கை பண்ணலைன்னா, எங்களுக்கு இது வசதி கொடுக்கலன்னா, நாங்கள் வந்து பசுமறியல் பண்ணுவோம், போராட்டம் நடத்துவோம். எங்களை வந்து கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. 12 மணிக்கு 7 மணிக்கு தான் வருதா? சாயந்தரம் 7 மணிக்கு வருதா? 3 மணிக்கு ஒன்று வருது. 3 மணிக்கு வருதா? 3 மணிக்கு பஸ் வர மாதிரி. ஸ்கூல் டயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஸ்கூல் டயத்துக்கு வரல. 4 மணிக்கு 4:30 வர சொல்லுங்க. ஆரம்பத்தில் ஸ்கூல் டயத்துக்கு பஸ் வந்துச்சு. பஸ் வந்துச்சானே? வந்துச்சு. அது வந்துச்சு, கண்டிப்பாக அது வந்துச்சு. சரி, இப்போ டயத்துக்கு வர்றதில்லை. ஸ்கூல் டயத்துக்கு வர்றதில்லை. காலையில் 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. 9:30 9:30 பஸ் வந்துச்சுன்னா 11:30 மணி மாதிரி பட்டை உடஞ்சு